அதாவது வந்து சளி பிடிச்சதுக்கு இன்னும் ஆகப்படி ரொம்ப கடுமையான சளி இருமல் இருக்கு. நீங்க டாக்டர்கிட்டயே போகாம குணப்படுத்துறதுக்கு வழி இருக்கு. எவ்வளவு கடுமையா இருந்தது அது என்னன்னாக்கா திரிகடச்சூர்ணம்னு ஒன்று இருக்குது. திரிகடச்சூர்ணம்னா இது நாமளே தயார் பண்ணலாம் இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம். திரிகடச்சூர்ணம் அதாவது மூன்று வரும். ஒன்று திப்பிலி அதாவது ஒரு பேர் வந்து அதாவது சுப்பு மிளகு திப்பிலி பள்ளிக்கூடத்தில் அன்னி கூட சொல்லுவாங்க சுலபமாக சொல்லுவாங்க. பாஜர் எழுதி கொடுத்து அம்மா எழுதி கொடுத்து பெண்ணா பாசுப்பா சுக்கு மிளகு திப்பி வாங்கிட்டான்னு சொன்னா எழுதி சீட்டில் எழுதி போனா சுக்கு சுக்கு அங்கே போன பிறகு மறந்து போச்சு. என்னமோ சொன்னாங்க சீட்டை படிச்சு பார்த்தானா ஐயா சுக்குமி கொடு லகதி கொடு இப்படி கொடுன்னானா அவன் கடைக்காரன் முடிச்சானா. ஏன்னா தனித்தனியா எழுதுத்தான் சேர்த்து எழுதுனாலும் அவனே தப்பா படித்தான் சொல்லு கிண்டலா சொல்லுவாங்க. அந்த சுக்கு மிளகு திப்பிலி இது எல்லா ஊர்லயும் கடையில் கிடைக்கும். இதை வாங்கி சம அளவுல அரைச்சி வச்சுட்டு அது தேன்ல குழைச்சி சாப்பிட சொல்லுங்க இல்ல கொதிக்க வச்சு சாப்பிட சொல்லுங்க இல்ல சும்மாவே பாலில் சாப்பிட சொல்லுங்க. மிக அற்புதமா வேலை செய்யும் சார். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதை சொல்லிட்டு போனா எல்லா டாக்டர்ஸ் அன்னைக்கு தான் வந்துடுவாங்க.